ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுவையான வீட்டு சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. அதுதான் ஒயிட் சாஸ் பாஸ்தா. இந்த ரெசிபி தான் உங்களுக்கு சமைத்து காட்டப் போகிறேன். வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்தா ரெடி பண்ணிடலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் பாஸ்தா சேர்க்கணும். அதுக்கு முன்னே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, பாஸ்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு. அடுத்து எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பாஸ்தா வெந்த பிறகு ஒன்றோடு ஒன்றா வெட்டிக்காது. நான் வந்து பாஸ்தா 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பாஸ்தா ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணுங்க. 15 நிமிஷம் கழித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்தா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. வெந்த பாஸ்தா ஒரு தனி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது பாஸ்தா ரெடியாக இருக்குது. அடுத்து பாஸ்தாவில் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் காய்கறிகள் வதக்கிடலாம். கடாய் சூடு ஏறியதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிடலாங்க. சூடேறிய எண்ணெயில் 3 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிடலாங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதக்கிடணுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிய பிறகு நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு குடைமிளகாய் வேணும்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம். வதக்கிய பிறகு ஸ்லைஸாக நறுக்கி வச்சிருந்த சாசேஜ் போட்டுக்கலாங்க. அப்படி உங்களுக்கு சாசேஜ் வேண்டாம்னாக்கா எழும்பில்லா கோழி இறைச்சி சின்ன சின்னதாக துண்டு வெட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த காளானை சேர்த்துக்கலாங்க. அனைத்துமே நல்லா வதங்கிய பிறகு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. லாஸ்டாக பாஸ்தாக்கு ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாங்க. கடாய் சூடு எரிதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் உருகியதும் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. மைதாவை நல்லா உருகிய பட்டரில் வதக்கி எடுத்துக்கணுங்க. வதக்கிய பிறகு 1.5 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிய பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி திக்காக ஆயிரும். அதுக்கப்புறம் வதக்கிய காய்கறிகளை போட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுடலாங்க. வேக வச்சிருந்த பாஸ்தா போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிய பிறகு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீஸ், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அண்ட் லாஸ்ட்டாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசியல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான யம்மியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக டின்னருக்கு செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுகிற சமையல் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இனி அடுத்த சமையலோடு சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நன்றி.